வணக்கம். நம்முடைய அருணை அகத்தியர் சொல்லியிருக்காரு, நிம்மலனை பாட நேரமில்லை, நினைக்க நேரமில்லை. காலை எந்திரிச்சு சாயந்தரம் வரணும், இறைவனை நினைக்க நேரம் இருக்கா. அவன் காபி சாப்பிடுவான், டிஃபன் சாப்பிடுவான், ஃபேஸ்புக் பார்ப்பாங்க, ட்விட்டர் பார்ப்பாங்க, சொந்தக்கார்ட்ட பேசுவாங்க அரை மணி ஒரு மணி நேரம். நிம்மலனை நினைக்க நேரமில்லை, பாட நேரம் இருக்காது அந்த கலியுகத்தில். இப்போ அதனால தான் உடம்பில் உயிர் இருந்தால் தான் கிடைத்தக்கிறது மனித பிறப்பு. இந்த மனித பிறப்பில் தான் இறைவனை உணர முடியும், அடைய முடியும். இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும் சொல்கிறாரு. சூத்திரமாம் இத்தோணி விழுமுன் சுக்காடி நேர்படுத்தல் வேண்டும், யமன் வருமுன் மற்ற எதையும் மற்ற எதுவும் உதவாதுங்கிறார். அப்படின்னா நான் டிகிரி பிகாம் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், நான் ஹோமியோ டாக்டரு, நான் சித்தா டாக்டர், நான் எம்பிபிஎஸ்ஸு, நான் கலெக்டர், ஜட்ஜு, நான் டிஎஸ்பி, எஸ்பி, நான் எம்பி, எம்எல், பிஹெச், டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன், நான் இன்ஜினியர். என்ன தான் படித்தாலும் எமன் வரும் பொழுது எதுவும் உதவாது, மனைவி மக்கள் யாரும் வரமாட்டாங்க, சொந்தம் பந்தம் எதுவுமே வராது. அப்போ சுத்திரமும் தோணி விழுமுன், இந்த உடம்புல இந்த உயிர் நம்மளை பிரிஞ்சு தோணி விழுந்துருச்சு, உயிர் பிரிஞ்சுக்க உடம்பு செத்து போயிடுது. விழுமுன் சுக்கானை நேர்படுத்துதல் வேண்டும், அதென்ன சார் நேர்படுத்துதல் வேண்டும். எல்லாமே ஒரு ரகசியத்தை மறத்தி விட்டு சென்று விட்டார்கள். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரகசியத்தை சொல்லிட்டேன். எல்லா சித்தரும் எங்கள் குருநாதர்கிட்ட போய் உங்களுடைய சிஷ்யர் ஓப்பனாக பேசுகிறாரு, நாங்களை பாட்டில் எதிரும் குருமுகமாகத்தான் இறைவன் நடைமையே என்ற ரகசியத்தை இவங்க ஓப்பனாக பேசுகிறாரு, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு குருநாதர். அப்படிலாம் கிடையாது, எல்லா மக்களும் அவன் கற்றுக்கலாம் என் அன்பில் சொல்லிட்டான். ஆஞ்சநேய பெருமாள் ராமன் ஆஞ்சநேயமில் நான் சொல்லி வைக்கிறேன் சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், அந்த ரகசியத்தை மறத்தி விட்டேன். ஆனால் வரவங்களுக்கு பயிற்சியெலாம் சொல்லிக்கொடுவோம், வரவங்களுக்கும் சொல்லிக் கொடு, ஏன் ஓப்பனில் பேசுகிற அப்படின்னு. அதனால் வந்து மறைக்கப்பட்டு உள்ளது, குரு இருந்தால் தான் முடியும். அப்போ சுக்கான நேர்படுத்தல் வேண்டுமென்றால் இப்போ கவனிங்க, நேர் தாயினி வைத்திர குழந்த தொப்புள் கொழியிலேருந்து தலை உச்சி வரல உள் சுவாசம் செய்து கொண்டிருந்தது, அது அங்கலம் 16 அங்கலம். இப்போ நாம் அந்த மூச்சு அறுத்து முடிச்சு போட்டுட்டு வெளி மூச்சு வழியாக மூச்சு விட்டு கொண்டு கிடத்துக்க மனித தேகச்சு மூச்சு விட்டு கொண்டு தினந்தோறும் 30 மூச்சுகள் விட்டு கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக மரணம் அடைந்து விடுகிறோம். நான் சிக்கன் சாப்பிட்றேன், நான் மட்டன் சாப்பிட்றேன், நான் பீஃப் பிரியாணி சாப்பிட்றேன், நான் பிரியாணி சாப்பிட்றேன், நான் மிளகா ஜூஸ் சாப்பிட்டேன், கேரட் ஜூஸ் சாப்பிட்டேன், நல்லா வாக்கிங் போகிறேன், நல்ல புஸ்டான உடம்பு சாப்பிட்டேன், ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டாலும் ஆயுசுக்கு அல்ல, உடம்புக்குத்தான். ஆயுசு என்பது அப்பாவோட உயிரணும் அம்மாவோட கர்ப்பப்பையில் எந்த வேகத்தில் சென்று பிடிக்கிறதோ அந்த வேகத்தின் அழிதான் மனிதன் ஆயுசு. அப்போ இப்போ கவனிங்க, ஆதியில் தான் உயிர் இருக்குது, நம்ம எண்ணம் மூலையில் பஞ்சிட்ருக்கு. இப்போ நாம் ஆயுட்காலம் முடிஞ்ச மூச்சு அளவு முடிஞ்ச உடனே இந்த ஆத்மா மூலையில் பஞ்சு எண்ணெய் பதிவு உடம்பு இழுத்துக்கிட்டு உடம்பு பட்டு வெளியே வருகிறது. அப்போ இந்த ஜென்மத்தில் என்னென்ன ஆசையோ அதுக்காக அடுத்த பொருட்படுத்தாகணும். அப்போ சுவாசம் தொப்புள் கோழி எழுந்து தாறுமாறாக போயிட்டுருக்கு, நேராக போகல. இப்போ நாம் ஆதிநாத வாசிய பயிற்சி மூலியமாக ஆதிநாதம் மூலியமாக உங்கள் மூச்சுக்கே வேலையில் நாதத்துக்கு தான் விலை, அதான் குருநாதர். நாதம் மூலியமாக இந்த சூரியகளையும் சந்திரகளையும் இணைந்த நீ கோயிலில் பாம்பு விநாயகர் பக்கத்தில் பாம்பு படம் போட்டு புனையல் பாம்பு மாதிரி இந்த சூரியகளை சந்திரகளை எப்போ குருநாதர் அடங்க வைக்கிறாரோ உங்களுக்கு அப்போ 16 அங்கலம் மூச்சு ஓப்பன் ஆகும். அப்படி 16 அங்கலம் மூச்சு யாருக்கு ஓப்பன் ஆகுதோ அதுக்கு தான் சுழுமுனி நாடின் பேர். சுழியாய முனை கண்டவின் உற்றார் உறவு அற்றாய். உற்றார் யார்? உறவு யார்? உற்றார்னா பொண்ணு வம்சவழி, உறவு யார்? பண வம்சவழி, பையன் வம்சவழி. அப்போ எந்த வம்சம் பிறக்க மாட்டீங்க, அது திறக்கிறதுக்கு குருடைய 20 மாதம் இருந்தால் திறக்க முடியும். அப்படி நேர்படுத்தி விட்டால் நம்ம ஆயுட்கால அளவு முடியும் பொழுது சிச்சபுள் ஆத்மா பற்றோடு பரமா இணைந்து ஆதிபவன் சென்றுவிடும். இறைவன் வந்தோம், இறைவனுடைய செல்வது தான் ஆதிநாத வாசிய பயிற்சியாகும். இந்த பாட்டு உலகத்தை நேரடியாக கட்டி தருவது ஆதிநாத வாசிய பயிற்சியில் சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79.